செம சைலண்ட்டாக இருக்குது. மணி கரெக்டாக இப்போது 9:00. நம்ம வெளில போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ வெளியெல்லாம் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இல்லை, மேலே போச்சா? காற்று ஜாஸ்தியாக இருக்கே. பால்கனியில் வந்து நிற்க சொல்லிட்டாங்க, பட் காற்றுக்கு என்ன வழி? இப்படி திரும்பி நிற்க வேண்டியதான். எஸ், நல்லா இருக்குல்ல. இந்த டைம் கார்த்திகை தீபத்துக்கெலாம் விளக்கேற்றி பார்க்க முடியல, ஏன்னா அந்த டைமில் நாங்கள் கேரளாவில் இருந்தோம். ஸோ இப்போ இங்கே வந்தாச்சு. இன்னொரு கார்த்திகை தீபம் கொண்டாடின மாதிரி இருக்குது. இந்த தட்டெல்லாம் வச்சு செம்ம காமெடி பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம் லாக்டவுன். அந்த இது ஜனதா கர்ஃப்யூவில் அவங்க மோடி சொன்னதை கேட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருந்தாங்க நார்த் இந்தியாவில். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கேண்டில்ஸை வச்சுட்டு பால்கனியில் இல்லாட்டி பக்கத்தில் இருக்க ஏரியாவில் தனித்தனியாக நிற்க சொன்னாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ. இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். பட் சொல்லப்போனால் இந்த மக்களுக்கு அதோடய அவேர்னஸ் நல்லா தெரியலன்னு தான் சொல்லணும். மோடி சொன்னார்னு இவ்வளோ தூரம் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல், பெரிய பெரிய படித்தவங்களுமே அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் வந்துட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு கை தட்டுறதுலாம் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம படித்தாலும் நிறைய மக்கள் ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்காமே இருக்காங்க. அது மாறணும் கண்டிப்பாக. வி ஆல் ஷேல் ஜாயின் டுகெதர் ஃபைட் கொரோனா. வி ஷேல் ஓவர் கம், வி ஷேல் ஓவர் கம் கண்டிப்பாக. யாராச்சும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பாய். நான் உங்கள் ஃப்ளோரா, ஃப்ளோரா 365 டேஸ்லேருந்து. பை பாய். 9 மினிட்ஸ் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைம் என்ன? டைம் என்ன? டைம் என்ன? வேர் இஸ் மை ஃபோன்? உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? கேண்டில் வைக்க சொன்னதுக்கு எல்லாம் வெடி வெடிச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் பயங்கரமாக வெடி சத்தம் கேட்குது. சாதாரணமாக ஏதாவது சொன்னால் பயங்கரமாக இவங்க எக்ஸாஜரேட் பண்ணி இவங்களாம் ஏதாவது பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சா கடைசியில் வெடி வெடிச்சிட்டு இருக்காங்கப்பா. ஏன்பா இப்படிலாம் பண்ணுறாங்க? இவர் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கார் உட்காந்து. நல்லா கேட்குதா உங்களுக்கு வெடி சத்தம்? என்ன மக்களும் இருக்கிற அர்த்தத்துக்கு பண்ண பாவம் பத்தாது, இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போயாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு இருந்தால், இப்போ இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்டர் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சு, இப்போ திரும்பவும் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. இவங்களெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் இவங்களுக்கெல்லாம் புரியாது போல். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ கிறுக்குத்தனத்தை இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. 9:07 இப்போது. நிறைய பேர் அங்கெல்லாம் டார்ச் லைட் அடிச்சுட்டு இருக்காங்க, தெரியுதா?